நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா மையஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் வர மாதிரி பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கான முக்கிய தினங்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டேட்டை மட்டும் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சிங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா, ஓகே, எல்லோரும் வந்து படிச்சிருப்பீங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்போ ஒரு அஞ்சு விஷயத்துக்கு மட்டும் அந்த எழுத்துக்களை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அஞ்சு விஷயத்துக்கு மட்டும். இப்போ இந்த டிசம்பர் 1, 2, 3, 4, 5, சரிங்களா, இதெல்லாம் என்ன தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எய்ட்ஸு அப்படிங்கிறது ஒரு கொடூரமான நோய் தெரியும். நம்பர் 1 வந்து ஒரு கொடூரமான நோய். நம்பர் 1 எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொரோனா விட அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது கொடூரமான நோய். ஒரு பயம் கூட கெட்ட யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாமே இருப்பாங்க. சரிங்களா, அப்போ நம்பர் 1 கொடூரமான நோய் எதுன்னு கேட்டால், நம்பர் 1னு கேட்டால் டிசம்பர், அந்த டிசம்பர் 1னாவே எய்ட்ஸ். சரிங்களா, சரிங்க. நெக்ஸ்ட் இந்த 2, 3, 4 இருக்குது இல்லையா, அந்த 2, 3, 4, 5 இது ரெண்டுத்துக்குமே நான் எப்படி ஷார்ட்கட் சொல்கிறேன்னா, அந்த லெட்டரில் என்ன இருக்கோ அதை ஷார்ட்கட். சரிங்களா, மாசு சில ஹவு மெனி லெட்டர்ஸ்னு கவுண்ட் பண்ணிங்க, 1, 2. சில மாற்று இல்லை, அந்த மாற்று திறனாளிங்க அப்படிங்கிற அவங்கள அந்த எண்ணத்தையே ஃபஸ்ட்டு மாற்றணும். அவங்க தான் வந்து டேலண்டாக எல்லாமே சூப்பராக செயல்படுறாங்க. அந்த எண்ணத்தை மாற்று, மாற்று திறனாலையும் சொல்லாது, அந்த எண்ணத்தை மாற்று. அவங்க தான் வந்து நம்மளோட ஸ்பெஷல் வந்து கேரக்டர். சரிங்களா, அப்படிமாரி மாசுனா 2, மாற்றுனா 3. சரிங்களா, கடற்படை அப்படிங்கிறது கடற்படை அப்படின்னாவே அவங்க எந்த அந்த கடல்னாவே என்ன ஓடும், கப்பல் தான் ஓடும். கப்பல்னால் என்னது, 4. கடற்படைக்கு கடற்படைன்னு போடாமல் கப்பல்னு போடுங்க. கடற்படைக்கு கடற்படைன்னு போடாமல் கப்பல்னு போடுங்க. ஏன்னா கப்பலை பாதுகாக்கிற அந்த படை தான் கடற்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட நான் வச்சுக்கலாம். கப்பல்னால் 4, டிசம்பர் 4 கடற்படை தினம். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட்டு உலக மண் அப்படிங்கிறது 5 லெட்டர்ஸு. சரிங்களா, 5 அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா, உலக மண், உலகம் அப்படிங்கிறது உலக அப்படின்னா 3, மண்ணுனா 2. மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, 5 லெட்டர்ஸ் இருக்கா. அப்போ எப்படி நான் வச்சுங்க, எய்ட்ஸ்னால் கொடூரமான நம்பர் 1 நோய் எய்ட்ஸு, மாசுனால் 2 எழுத்து, டிசம்பர் 2 மாசு தடுப்பு தினம். அடுத்து மாற்றுத்திறனாளினா, மாற்று அப்படிங்கிறது 3 எழுத்து, மாற்றுத்திறனாளிகள். கப்பல் அப்படிங்கிறது 4 எழுத்து, டிசம்பர் 4. உலக மண் அப்படிங்கிறது 5 எழுத்து, டிசம்பர் 5 அப்படின்னு நான் வச்சுங்க. இதை மட்டும் ஒரு அந்தந்த மைண்ட் செட்டில் வச்சிங்க. எய்ட்ஸுங்கிறது நம்பர் 1 கொடூர நோய் அப்படின்னு வச்சுங்க. நம்பர் 1 கொடூர நோய்னு கேட்டால் கொரோனா சொல்லணுமா, எய்ட்ஸ் சொல்லணுமா, எய்ட்ஸ் தான் சொல்லணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த படை வீரர் அப்படியே கொடி நாள் அப்படின்னா, நம்ம வாரத்துக்கு 7 நாளுமே கொடி ஏற்றணும். இருந்தாலும் சண்டே வந்து கொடி ஏற்றணும் அப்படின்னா, இப்போ சண்டே கொடி ஏற்றாமல் இருக்குது அப்படின்னா, அது ஒன்றும் இன்னும் அந்தளவுக்கு யாரும் கேஸ் போகிற அளவுக்கு பெரிய குத்தலாம் கிடையாது. சரிங்களா, கொடிங்கிறது நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஒரு படை வீரராக இருக்கட்டும், ஸ்கூலில் ஒவ்வொரு படையாக இருக்கட்டும், சாரணர் படை, சாரணியர் படை, எந்த படையாக கூட இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு 7 நாளும் கொடி ஏற்றணும் அப்படிங்கிறது நான் வச்சுங்க. கொடினா 7 நாள், பார்க்குறதுக்கு அந்த கம்பம் போல இருக்குங்களா, இது கொடி பறகுதா, இது கம்பம் அப்படிமாரி இருக்கா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், 7 மேர் இருக்கா, இதுதான் கொடிங்க, இது கம்பம். சரிங்களா, 7 மேர் இருக்கும், அது கொடி நாள் அப்படின்னாவே 7. சரிங்களா, டிசம்பர் 7 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். சில ஆரம்ப படத்தில் கலெக்டராக நயன்தரா என்ன பண்ணுறா, ஊழலை எதிர்த்து ஊழலை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறா. நயன்தரா வந்து நடிகை நயன்தரா வந்து ஊழலை எதிர்த்து போராடுறா. அதுக்கு யார் யாரெல்லாம் வந்து குற்றவாளியாக குறுக்க வராங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து எதிர்த்து கேஸ் போடுறா அப்படின்னு நான் வச்சுக்கேன். சரிங்களா, சரி. மனித உரிமைகள் தினம் அப்படின்னா, 10 10னா பத்திரமாக பார்த்துக்கோ, உன் உரிமையை நீ தான் பத்திரமாக பார்த்துக்கணும், வேறு யாராவதுக்கு நீ விட்டு கொடுத்துட்டு அப்படின்னா உன்னுடைய உரிமையை பற்றி அதுக்கப்புறம் பேச முடியாதுல்லா. உன் மனித உரிமையை, உன் உரிமையை பத்திரமாக பாதுகாத்துக்கோ, பத்திரமாக வச்சுக்கோ, பத்திரமாக படிச்சுக்கோ, அதை பற்றி கேள்வி கேட்டுக்கோ அப்படிமாரி 10 அப்படின்னா பத்திரம் அப்படின்னு நான் வச்சுங்க. டிசம்பர் 11னா சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினம். சுகாதாரம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும்னு போட்டுங்க, 1 1, ஒவ்வொருத்தரும் சுகாதாரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நோய் தடுப்பை என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும், நோய் தடுப்பு நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா, நோயை தடுக்க முடியும், சுகாதாரமாக இருந்தால் தான் நம்ம வந்து டீசஸ்லேருந்து நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அதை சுகாதார பாதுகாப்புனா ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மனிதனும் நான் வச்சுங்க. ஒவ்வொரு மனிதனா 1 1 1 1 1 1, ஒவ்வொரு மனிதனும் சுகாதாரத்தை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட் டிசம்பர் 14, டிசம்பர் 14 என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். டிசம்பர் 14 அப்படின்னா தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். இப்போ எரிசக்தினா டிசம்பர் நம்ம 14 அப்படின்னா பிப்ரவரி 14 தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். 14 அப்படின்னாவே எரிசக்தி, இல்லை 14 வயசில் அந்த எரிசக்தி அந்த ஒர்க்கில் போய் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் வச்சுங்க. அப்படி இல்லைனா இப்போ மற்றவங்களுக்கு லவர்ஸ் கிடச்சிட்டா நமக்கு என்ன ஆகணும், வயிறு எரியும் அப்படிமாரி சொல்லுவாங்க இல்லையா. அவன் லவர்கிட்ட பேசுகிறான், நான் லவர்கிட்ட பேசவே இல்லை, லவர் இல்லை அப்படி சொல்லிட்டு 14 லவர் தானே, டீசெண்டாக வந்து டிசம்பர்னா டீசெண்ட்டு நான் வச்சுங்க. டீசெண்டாக மற்றவங்க லவ் பண்ணால் நம்ம மனசு வயிறு எரியக்கூடாது, நம்ம விட்டு கொடுத்துணும். சரிங்களா, அது நான் வச்சோம். சரி, சந்தோஷப்படணும். 16 அப்படிங்கிறது விஜய் வந்து 16 வயசில் ஆரம்பித்தார் நடிப்புங்கிறது, 16 வயசில் நடிப்பு ஆரம்பித்தார் நடிகர் விஜய். நான் வச்சுங்க. இந்த விஜய் திவாஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு திட்டமாக இருக்கும். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட்டு 18, சர்வதேச குடிபெயர்ந்தோர் தினம். குடிபெயர்ந்தோர் தினம்னா நம்ம வீட்டை, நம்ம குடியிருந்த வீட்டை விட்டு நம்ம எப்போ இடம் பெயருவோம் அப்படின்னா 18 வயசில் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போய் தங்குவோம். சரிங்களா,
குடி இருந்த வீட்டை விட்டு குடி பெயர்றோம் எப்போ அப்படின்னு சொன்னால் 18 வயசில் எல்லாருமே காலேஜ் விட்டு வெளியே போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிப்போம். 18 வயசில் குடி பெயர்ந்த ஒரு தினம் அப்படின்னு நான் வச்சுங்க. டிசம்பர் டீசெண்டாக குடி பெயர்ந்துட்டோம், டீசெண்டாக விஜய் நடித்தார், டீசெண்டாக நம்ம வந்து யாரும் நம்ம வந்து மனசு எறியக்கூடாது, டீசெண்டாக நம்ம சுகாதாரமாக இருக்கணும் ஒவ்வொருத்தனும், டீசெண்ட்டு நான் வச்சுங்க டிசம்பர் மாதம் சரிங்களா. அதுமாரி டிசம்பர் 20 அப்படி சொல்லிட்டீங்கன்னா மனித ஒற்றுமை தினம். இப்போ இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஒத்துழைமைக்கும் 1920 அப்படிமாரி. அதுமாரி வந்து இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் ஒளிவட்டம் இருக்கும். ஒளிவட்டம்னா இந்த வட்டம் நான் வச்சுங்க. ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ஒளிவட்டம் இருக்கும், ஒற்றுமை சரிங்களா. தேசிய கணித தினம். கணிதம் அப்படின்னாவே நம்ம மேக்ஸ்னாவே 25 மார்க் எல்லாத்தையுமே தெரியும். 25க்கு 22 மார்க் எடுக்கணும்னா 1க்கு 2 முறை நம்ம போட்டு பார்க்கணும். மேக்ஸ்னாவே டிஎன்பிஎஸ்சியில் 25 மார்க், 25ல் 22 எடுக்கணும்னா 22 மார்க்னா 1க்கு 2 முறை போட்டு போகிறோன்னா 2 அப்படின்னு வச்சுங்க. 22 மார்க் எடுத்தாச்சு, அப்படி எடுத்திங்கன்னா 22 மார்க் சூப்பராக எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. சரி நெக்ஸ்ட் 23 பார்க்கலாம். 23 விவசாயிகள் தினம் சில நம்ம காலை மேலே காலை மாலை ரெண்டு வேளை போய் கஷ்டப்பட்டால் தான் நம்ம 3 வேளை சாப்பிட முடியும். விவசாயி அப்படிங்கிறது அவன் 2 வேளை போய் காலையும் மாலையும் பார்க்காம கஷ்டப்பட்டால் தான் நம்ம என்ன 3 வேளை சோறு சாப்பிட முடியும் சரிங்களா. விவசாயிகள்னா நம்ம 3 வேளை சாப்பிடவே கிடையாது. யார் கணவன் மனைவிக்கு அவர் ரெண்டு பேர் கூட நான் வச்சுங்க. 3 வேளை சோறு சாப்பிடணும்னா விவசாயி தான் முக்கியம் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா. அவன் காலை மாலை போய் கஷ்டப்படுறதுனால தான் நம்ம 3 வேளை சோறு சாப்பிட்றோம். அப்போ 2-3 சரிங்களா. நெக்ஸ்ட் நுகர்வோர் தினம் அப்படின்னா 24 ஹவர்ஸும் நம்ம எப்படி இப்போ நம்ம மூக்கால் எப்படி நம்ம காற்று நுகர்றோமோ அதேமாரி நுகர்வோர் அப்படிங்கிற ஒரு 24 ஹவர்ஸும் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் வந்து ஒரு மெடிக்கல்லையோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை மளிகைலையோ எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் வந்து நம்மள்கிட்ட விற்றுருவாங்க. அப்படின்னு என்ன பண்ணும், 24 ஹவர்ஸும் நுகர்வோர் வந்து விழிப்போடு இருங்க 24 ஹவர்ஸ்னால் நுகர்வோர் தினம் சரிங்களா. சரிங்க இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்து சொல்கிறேன் பாருங்கள். எய்ட்ஸா நம்பர் 1 கொடுர்நோய் எய்ட்ஸுங்க சில. 2 மாசு, 3 மாற்று, 4 கப்பல் கடற்படை போயிடும் கப்பல்னு போட்டுங்க, 5 உலக மண் 5 லெட்டர்ஸு சில. வாரத்துக்கு 7 கொடி ஏற்றணும், அதை 7ங்கிறது கொடி போல் இருக்குது சரிங்களா. நயந்திரா என்ன பண்ணுறா, ஊழலை வந்து எதிர்க்கிறா. யார் ஊரில் இருக்கிறா, நயந்திரா. நெக்ஸ்ட்டு 10 உரிமை, உன் உரிமையை டீசெண்டாக பத்திரமாக பார்த்துக்கோ சில. ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். ஒவ்வொருத்தனும் சுகாதாரமாக இருந்தால் தான் நோய் இல்லாமல் இருக்கும் பார்த்துக்க முடியும் சரிங்களா. அதுமாதிரி டிசம்பர் 14 மற்ற லவ் இருந்தாலும் நம்ம வயிறு எறியக்கூடாது, நம்ம டீசெண்டாக விட்டு கொடுத்துடணும் சில. 16 வயசில் விஜய் நடிக்க ஆரம்பித்தார். எத்தனை வயசில் காலேஜுக்கு போவேன், 18 வயசில் குடியிருந்த விட்டு விட்டு குடிபெயர்ந்தே போவேன் 18. சர்வதேச மணிம ஒற்றுமை ஒற்றுமைக்கு 20, அதுமாரி டிசம்பரும் 20. ஒற்றுமையாக இருந்தால் ஒளிவட்டம் கிடைக்கும். ரெண்டு பேரும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் ஒளிவட்டம் கிடைக்கணும். ரெண்டு பேர் ஒளிவட்டம்னா இந்த 2-0 சில. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருக்கணும். மேக்ஸில் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன், மேக்ஸில் 22 மார்க் எடுத்திருக்கேன். மேக்ஸில் 22 மார்க் எடுத்திருக்கேன், அதை 22 2 times போட்டு பார்த்தா 22. 23 அவன் காலை மலை போய் கஷ்டப்படுறதுனால 3 நம்ம சோறு சாப்பிட்றோம். விவசாயி 100 வருங்கிறது 24 ஹவர்ஸும் என்ன பண்ணணும், விழிப்போடு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஏமாற முடியாது சரிங்களா. ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன் சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் வந்து கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உரிமைகள் தினம் எந்த டேட்டு சொல்லுங்கள். சுகாதார தினம் எதுவும் சொல்லுங்கள். ஊழல் தடுப்பு தினம் எதுவும் சொல்லுங்கள். குடிபெயர்ந்தோர் தினம் டிசம்பர் எந்த மாதம் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போ உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சிங்க அவ்வளோதாங்க. உலக மண் தினம், கடற்படை தினம் சொல்லுங்கள், மாற்றுத்திறனாளிகள் தினம் எதுன்னு சொல்லுங்கள். இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ போல சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஷன் கொடுத்து வச்சிங்க. அப்போனா நம்ம அடுத்தடுத்த போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா. நம்ம சேனல் இருந்து எந்தமாரி ஷார்ட்கட் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வாழ்க்கை நன்றிங்க.